இந்த வீடியோவில் கூறிய H23 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆஃப் ஃப்ரீ ரோல் டர்னி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃப்ரீயாக விளையாண்டு 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க. ஹலோ மைடியா நேட்டிவ் ஃபார் யுவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்றைக்கி வந்து நிறையா சினிமா அப்டேட்ஸ் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதில் ஒன்று ஒன்றா அப்படியே உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஆர் எஸ் அவருக்கு மேலே வந்து ஒரு பெரிய ஒரு இதுவே இருந்துச்சு. கரெக்டான டைமுக்கு வரமாட்டேங்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரால் நிறையா படங்கள் ஸ்டாப் ஆகி வேறு நின்னது. எஸ் அவரும் ஹன்சிகா மத்வானியும் நடிக்கிற மகாவா இருக்கட்டும், மாநாடு, மஃப்தி அப்படிங்கிற ஒரு ரீமேக் படம், ஸோ அதுவும் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு இருந்தது. ஸோ மஃப்தி வந்து திருப்பி ஆரம்பிக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டில் இருந்துச்சு இல்லையா. அது வந்து ஆரம்பிக்க போகிறாங்களா, இப்போ வந்து அவர் மகா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காராமா. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் அப்படியே மாநாடு, அப்படியே மாநாடு முடிஞ்சு அப்படியே மஃப்தி அப்படிங்கிற மாதிரி அப்படியே போயிட்டு இருக்க போது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்டிஆர் பேக் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அண்ட் அவர் உடம்பெல்லாம் குறைச்சிட்டு செம ஃபிட் ஆகிட்டாராமா. ஸோ வரிசையாக படங்கள் வந்து அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கடுத்தபடியாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயன் இஸ் தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் தி ப்ரைடு பிரின்ஸ் சிவகார்த்திகேயன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அவரோட சூசியான படங்கள் வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. எஸ் கிராமத்து சப்ஜெக்ட்ல ஒரு நம்ம வீட்டு பிள்ளை, அதுக்கப்புறம் ஒரு எஜுகேஷன் பத்தி ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ, அண்ட் அதுக்கு அடுத்தபடியா இப்ப டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. எஸ் டாக்டர் படம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த படத்தோட போர்ஷன்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. டே நைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாள். அண்ட் இப்போ அந்த டாக்டரோட ஷூட்டிங் முடிச்சுட்டு இவர் எங்க ஜாயின் ஆயிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரவிக்குமார் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. யாருப்பா ரவிக்குமார் அப்படின்னு தானே கேக்குறீங்க. இன்று நேற்று நாளை ஒரு எந்த படமே அவருக்கு வந்து போகல. சூப்பர் டீலக்ஸா இருக்கட்டும், ஒரு சங்க தமிழனா இருக்கட்டும், சோ எதுவுமே வந்து அந்த அளவுக்கு போகல. இப்போ வந்து அவர் நிறைய படங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. ஏன்னா லாபம் அதுல வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசி விவசாயி இருக்கு, இந்த வருஷமும் நிறைய லைன் அப் இருக்கு. ஸோ தளபதியோட சேர்ந்து நடிக்கிற மாஸ்டர் வந்து இருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு படம் வந்து அவர் பண்ண போறாரா, அது யாரு டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விக்னேஷ் சிவன் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ண போறாரா. எஸ் அந்த படத்துலயும் வந்து நயன்தாரா தான் ஹீரோயினா பண்ண போறாங்க. அண்ட் அனிருத் தான் மியூசிக் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் வந்து எந்த அளவுக்கு போப்பது அப்படின்னு தெரியல. ஏன்னா நானும் ரவுடி தானுக்கு அடுத்து அவர் எடுத்த அந்த டிஎஸ்கே அப்படிங்கிற படம் வந்து உண்மையிலுமே அந்த அளவுக்கு போகாத ஒரு படமாக தான் இருந்தது. பட் அதுக்கு அடுத்து அவர் வந்து நிறையா ஸ்கிரிப்ட் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். சிவகார்த்திகேயன் எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த படத்துக்கான ஷூட்டிங்கும் நான் கொஞ்ச நாளில் இது பண்ணுறதா வந்து இருந்துச்சு. இந்த நிலையில் விஜய் சேதுபதி வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அதில் ரொம்ப முக்கியமானது அனிருத் தான் மியூசிக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆப்வியஸா அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ கண்டிப்பா வந்து அவர் படம் பண்ணாருன்னா அனிருத் தான் மியூசிக் பண்ணுவாரு. சோ இந்த ஒரு அப்டேட்டும் வந்து கோலிவுட் வட்டாரத்துல இப்ப சுத்திட்டு இருக்கு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த ஒரு அப்டேட்டு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தளபதி 65. இந்த தளபதி 65 அப்படிங்கிற ஒரு டாக் வந்து ரொம்ப நாளாவே வந்து இருக்கு. தளபதி 64 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 65 இவங்க தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. ஆப்வியஸா அது எல்லாருக்குமே வர்ற ஒரு இதுதான். அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேரரசு அவர் தான் படம் பண்ண போறாரு அப்படின்னு இருந்தது. வெற்றிமாறன் சொல்லியிருந்தாங்க, அருண்ராஜா காமராஜ் சொல்லியிருந்தாங்க, மகிழ் திருமணி சொல்லியிருந்தாங்க, இப்போ பாண்டிராஜ் சொல்லியிருந்தாங்க, முருகதாஸ் சார் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி திருப்பி லோகேஷ் கனகராஜே பண்ணலாம், இல்லை ரத்னகுமார் அவர் வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரு தளபதிக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக் போயிட்டு இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதா கோங்காரா ஒரு கதை வச்சிருக்காங்களாம், அதை போய் தளபதிக்கிட்டே சொல்லிட்டு வந்து வந்துட்டாங்களாம். இப்போ சூரரை போற்று படத்தோட டேரக்டர் இருக்காங்களா சுதா கோங்காரா, அவங்க தான். ஸோ சூரரை போற்றோட வேலைகள் வந்து போயிட்டு இருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கு அந்த படம். அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த நெட்ஃபிளிக்ஸில் ஒரு ஆந்தாலஜி ஒன்று
பண்றாங்க. எஸ் நம்ம விக்னேஷ் சிவன், வெற்றிமாறன், கௌதம் மேனன் அவங்க கூட சேர்ந்து ஒரு ஆந்தாலஜி பிலிம்ல இவங்க ஒன்று டைரக்ட் பண்றாங்க. ஸோ அந்த படத்தோட வேலைகளும் இருக்கு. அதுல வந்து காளிதாஸ் ஜெயராம் அவர் தான் வந்து ஹீரோவா வந்து பண்ண போறாராமா, அவங்களோட போர்ஷன் மட்டும். ஸோ இது மாதிரி வந்து அவங்களுக்குள்ளே இவ்வளவு வேலைகள் இருக்கு. பட் இப்ப என்ன நியூஸ் வெளில வந்து இருக்குன்னா, தளபதிக்கு ஒரு கதை சொல்லியிருக்காங்க, தளபதி அதை ஓகே பண்ணியிருக்கிறாரு. ஸோ தளபதி 65 சுதா கொங்காராவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஜிவி பிரகாஷ் குமார் தான் மியூசிக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆல்ரெடி சன் பிக்சர்ஸோட அவங்க தான் வந்து டேட் வச்சிருக்காங்க, தளபதியோட டேட்டை பிக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ சுதா கொங்காரா அப்படிங்கிறப்போ வந்து தெரியல, பட் இன்னொரு தளபதிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற அவங்கலாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த டைரக்டர் லிஸ்ட் இருக்குல்ல, பாண்டிராஜ் வந்து கதை சொல்ல போறாராம். ஸோ அதே மாதிரி தான் மகிழ் திருமேனி ஆல்ரெடி கதை சொல்லியிருக்காரு, அது பெண்டிங்ல இருக்கு. வெற்றிமாறன் கூட பண்ண வேண்டிய படம் தான் ஆக்சுவலி தளபதி 65. அதுவும் வந்து எங்களோட க்ளோஸ் சோர்ஸ்லேருந்து ஒரு ஆள் சொன்னாங்க, வெற்றிமாறன் கூட எல்லாமே ரெடியா இருந்துச்சு, பட் மாஸ்டரோட ஷூட்டிங் பெண்டிங்ல இருந்தது, அண்ட் சூர்யா சார் அந்த கதை இருக்கு. ஸோ வெற்றிமாறன் கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால அந்த இது டேக்கிள் பண்ண முடியாதுன்னு வெற்றிமாறன் ப்ராஜெக்ட்ல இருந்து வெளில வந்துட்டாரு. கண்டிப்பா ஆனா மேபி 66 கூட பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. வெற்றிமாறன் படமா தான் இருக்க வேண்டியது, பட் இப்போ அந்த இது கையில போயிட்டு யாரு பண்ண போறாங்கன்னு அந்த இது வந்து ரவுண்ட் சுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், பாண்டிராஜ் அவங்க கதை சொல்ல போறாங்களா, சுதா கொங்கராவும் கதை சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ தளபதி யாரை பிக் பண்ண போறாரு அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ இந்த ஒரு அப்டேட் தான் இப்போ சுத்திட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சுதா கொங்கரா இஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் பிக் அப்படின்னு நான் சொல்லுவேன், தளபதி பிக் பண்ணார் அப்படின்னா. ஏன்னா சூரிய ரிப்போர்ட்டரோட டீசர் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. சூர்யா சாரோட வேற லெவல் எக்ஸ்ட்ரீம் நம்ம அதில் பார்த்துருந்தோம். ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சூரிய ரிப்போர்ட்டுக்காக. ஸோ நீங்கள் அந்த சினிமா அப்டேட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டிவி ஃபார் யூ. அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்டில் வந்து சந்திக்கின்றேன். அண்டில் தென், பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. இந்த வீடியோ எனக்கு ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரமி கேமிங் ஆஃப் ஃப்ரீ ரோல் டோர்னி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃப்ரீயாக விளையாட்டு 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க.